விஜய் 63 படத்துல மீண்டும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. ஆனாலும் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சர்க்கார் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மூணாவது முறையா அட்லீ டைரக்ஷன்ல தளபதி விஜய் சார் தன்னோட 63 படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. கால்பந்து விளையாட்ட பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா நயன்தாராவும் யோகி பாபு, கதீர், ஆனந்த்ராஜ், டேனியல் பாலாஜி இப்படி பல பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மெர்சல் சர்க்கார் படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கும் இசை புயல் ஏ ரஹ்மான் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. மேலும் மெர்சல் சர்க்கார் படங்களுக்கு பாடல்கள் எழுதின லெரிஸ் டிவேக்கு தான் இந்த படத்துக்கும் பாடல்கள் எழுத ஒப்பந்தமாயிருக்காரு. மேலும் விஜய் 63 படத்தோட அறிமுக பாடல சர்க்கார் படத்துல சிம்டங்காரன் பாடல பாடின பம்பா பாக்யா தான் பாட இருக்காரு. புதுமையான வார்த்தைகளை கொண்ட சிம்டங்காரன் பாடல் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிருந்துச்சு. ஆனா விஜய் 63 படத்துல சிம்டங்காரன் பாடல போல முழுமையா பாடலையாம் பம்பா பாக்யா ஒரே ஒரு பல்லவி மட்டும்தான் பாடியிருக்காராம். அதுவும் படத்துல இடம்பெறுமா இடம்பெறாதா அப்படின்ற சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு. வெளியாகி இருக்க தகவலை கேட்டு ரஹ்மான், விவேக், பம்பா பாக்யா இப்படி சர்க்கார் படத்தோட மேஜிக் கூட்டணி மறுபடியும் விஜய் 63 இணைஞ்சும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் சேடா இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் 63 படத்தோட இன்ட்ரோ சாங் வந்துட்டு மிரட்டலா இருக்குமா இருக்காதா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.